ஹலோ மை டே கிரிக்கெட் டிவி ஃபார் யூயர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 பற்றின ஒரு குட்டி அப்டேட் தான். ஐபிஎல் 2023 பற்றின அப்டேட்னா ஏதாவது பிளேயரை பற்றி அப்டேட்டா இல்லை ஏதாவது டீமை பற்றி அப்டேட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இது வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றின அப்டேட், ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து லைக் ஐபிஎல் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே நிறுவனத்தோடது தான், ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் டிவியில் பார்க்குறவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம், ஆனால் டிஜிட்டலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரிலையன்ஸோட வியாகாம் 18 அவங்களோட ஓடிடி தளத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் நடந்த ஏலத்தில் 5 ஆண்டுகளுக்குமே சேர்த்து 23,758 கோடிக்கு வியாகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வியாகாமில் தான் நம்ம ஓடிடியில் வந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம பார்த்துக்க வேண்டியதா, ஓகே. ஸோ வியாகாம் இப்போ உள்ளே வர்றப்போ நம்ம ரெகுலராக இருக்கக்கூடாது, ஏதாவது புதுசாக அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்மிங் ஐபிஎல்லேருந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஐபிஎல் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 2-3 கேமராஸில் தான் வந்து பார்த்துருப்போம். ஐ மீன் நமக்கு காட்டுறது வந்து பவுலர் ரீதியாக ஒரு கேமரா இருக்கும், பேட்ஸ்மேன் ரீதியாக ஒரு கேமரா இருக்கும், இன்னொரு ஒரு காமன் கேமரா எப்படி பால்லாம் போகுதோ அதை வந்து இது பண்ணுவோம், மேலே ஒரு கேமரா ஸ்டெம்ப் மைக் இப்படிலாம் வந்து ஸ்டெம்பில் ஒரு கேமரா இப்படிலாம் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வேறு வேறு ஆங்கிளில் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களாமா, அதை வந்து நம்மளே எங்கேருந்து வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ஆப்லேயே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இப்போது ஒரு பவுலர் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அது பேட்ஸ்மேன் ரீதியில் அந்த கேமரா இருக்குன்னா, இல்லை இல்லை நான் அந்த பவுலரை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளே அதை சுவிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பால் போகிறப்போ இன்னொன்று சுவிச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேமரா ஆங்கிளை வேணாலும் நம்மளே சுவிச் பண்ணி அப்படியே வந்து அந்த ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஓகே, அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டும் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ரெண்டு பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடங்களில் இருக்கிறப்போ அதை ஷேர் பண்ணிக்க முடியாது, டே வேறு லெவல்ரா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே மொபைலில் தான் மேட்ச் பார்ப்போம். இப்போ என்னென்னா இப்போ இந்த மேட்ச் பார்க்குறதே நம்ம எல்லாருமே டீம் அப் சேர்ந்து பார்க்கலாம், அது ஒரு ஆப்ஷன். நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வீடியோ கால் மாதிரி கனெக்ட் ஆயிடுவாங்க, மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம அதை பார்த்து அப்படியே வீடியோ கால்லே அப்படியே என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஐ திங்க் இதை வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸுமே கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இடையில, பட் அது அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஓடிடி தளத்தில் இது வந்து வந்துச்சு, மேட்ச் பார்க்குறப்போ எல்லாருமே ஷேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ வியாகாம் வந்து அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஹெச்டியில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஐபிஎல்லேருந்து வந்து 4K அதுலேயும் வந்து 4K அல்ட்ரா ஹெச்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கான வேலையை எல்லாமே வியாகாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மாவா 23,000 கோடி கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு நம்மள்டு சப்ஸ்கிரைபர்ஸாக ஒரு 400 ரூபா 500 ரூபான்னு கறக்க போகிறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிறையா பேருக்கு ஒரு கேள்வி, ப்ரோ தமிழ் கமெண்டேட்டர்ஸ்லாம் அங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான், அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Mani. Love you all. Stay safe, makkale.